ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக்ஷ்மி வந்தாச்சு ஃபார் ஸ்வீட் ஹோம். இது பாருங்கள் பாவக்குடி. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இந்த சம்மருக்கு இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், நிறைய வரும். பிஞ்சு எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மூணு நாள் காய் இன்றைக்கி தான் பறித்தேன் நான். பூ வந்திருக்கு, நிறைய பூ இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வாங்கவே இல்லை, வீட்டு இதுக்காக பாவக்காய் வாங்கி வச்சுருந்தேன். அது பழுத்து போயிடுத்தேன்ட்டு போட்டேன். அங்கங்கே முளைச்சிருக்கு நிறையா. சும்மா தொட்டியில் தான் போட்டேன் பாருங்கள், எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. அப்படியே இது தூதுவேலை கொடி கூட வளர்ந்து போயிடுது, மேலே போகிறது. இது பார்த்திங்கன்னா பொடி பாவை. இது இலையை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது சின்ன சின்னதாக இருக்கும்ல, இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் இந்த பாவக்காய். பாவக்காயிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மீடியம் சைஸில் ஒரு பாவக்காய் இருக்குது, பெரிய பச்சை இருக்குது, பெரிய வெள்ளை இருக்குது, இந்த மாதிரி பொடி பாவை இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாவக்காயிலேயே. இப்போ பாவக்காய் நமக்கு வந்து சுகர் கம்மி பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது இல்லாமல் நல்ல வெஜிடபிள்ஸ், ஏர்ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். நிறைய கேரும் ஒன்றும் தேவைப்படாது இதுக்கு. சும்மா நம்ம வந்து சமைச்சாக்க வாங்கிட்டு நடுவில் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்து வீசி அடித்தோம்னாவே நம்ம தோட்டத்தில் அது எப்படியா முளைச்சி வந்துடும். நம்ம அதுக்குன்ட்டு மென்யூர்லாம் போட்டு செடியிலலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பிறகு முட்டு, நிறைய முட்டு இருக்குது, பூவும் இருக்குது. கொஞ்சம் காயும் பறித்தேன் நான் இன்றைக்கி தான். வீடியோ எடுத்துருக்கலாம், அதுக்கப்புறமா தோணலை எனக்கு. இது மாதிரி பாவக்காய் வந்து கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது நிறைய டிப்ஸ் வச்சுருக்கிறதுல நம்ம ட்ரிக்ஸாக சமைக்கலாம். இந்த பாவக்காயை நல்லா மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு வத்தல் ஆட்டம் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா போட்டுட்டு மெல்லிசாக அரைஞ்சிட்டு அதில் வந்து கடல மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டு பக்கோடா மாதிரி சிப்ஸே மாதிரி இப்படி போடலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எல்லா கடையிலையும் இப்போ போடுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. இதிலே வேணா நம்ம மசாலாலாம் சேர்த்து கூட போடலாம். கடல மாவு, மிளகாத்தூள், அப்புறமா சோம்பு, அது மாதிரி எல்லா இலையும் பவுடர்ஸும் போட்டு பண்ணால் அது கொஞ்சம் மசாலா ஸ்மெல்லோடு வரும். அப்புறமா இந்த ஸ்டஃப்பும் ஒன்று பண்ணுவாங்க பாவக்காயில், மசாலாலாம் அரைச்சி கடல மாவில் போட்டு பிசைஞ்சு பாவக்காயை ரெண்டாக பிளந்து அதுக்கு இடையில் அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் டீப் ஃப்ரை இருக்குது பாவக்காயிலேயே, நம்ம டீப் ஃப்ரை பாவக்காய் குழம்பு வைக்கலாம், பாவக்காய் ஜூஸ் போடலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணிக்கலாம். பாவக்காய் நம்மளோட நாட்டுக்காய், இது நம்ம இதை நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா இப்போ வேலியோரத்தில் போட்டாவே படர்ந்துடும், எது பக்கத்தில் இருக்கோ அந்த செடி கொடியே படர்ந்துடும். பக்கத்துலேயே நான் குப்பை மீனி ஒன்று வந்திருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசி இருக்குது. அம்மன் பச்சரிசிலே ரெண்டு வகை இருக்குது. இது சிகப்புன்னு நினைக்கிறேன், வெள்ளை ஒன்று இருக்குது. நிறைய அபல்ஸ் பக்கத்து பக்கத்தில் வரும். கீழா நெல்லி இருக்குது பாருங்கள், கீழா நெல்லி இருக்குது. இது மாதிரி பக்கத்து பக்கத்துலேயே ஹெர்பல் செடியும் நிறைய இருந்தோம். ஒரு குப்பை மீனி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய ஹெர்பல் செடியும் தானாக முளைச்சிடும் இங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாவக்காயை நம்ம சாப்பிட கற்றுக்கணும். நம்ம பசங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்டில் அவங்க மெத்தடை மாற்றி குக் பண்ணி நம்ம அவங்களையும் கஞ்சி பண்ண. ஏன்னா இப்போ இருக்கிறது சுகர், சின்ன குழந்தைங்களுக்கு கூட வருது சுகர். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வீக்லி ஒன்ஸாவது நம்ம சேர்த்து சமைச்சு சாப்பிட்ணும். ஃப்ரைடேஸில் டியூஸ்டேஸில் பாவக்காய் சமைக்காதீங்க, நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். Bye bye, thank you. Sweet home ka Lakshmi.